அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் டு நத்திஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சுவையான ரொம்ப டேஸ்டான காடை கிரேவி தான் பண்ண போகிறோம். அது பெப்பர் கிரேவி. உங்களுக்கு இது பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை நமக்கு எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு வந்து ஒரு பேன் சூட் பண்ணியிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு போதும். அதாவது 4 காடை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும். இதை கருகிராமல் வறுத்து எடுத்துக்கலாம். இதான் மெயின் இன்கிரீடியன்ஸ். இப்போ அதே பேனில் நான் ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நான் 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூட 1 பட்டை 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு தக்காளியை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதே போதுமானதாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் வந்து ஜன்னல் இருக்கனால காற்றடிக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம், அதாவது பெருஞ்சீரகத்தூள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதங்கட்டும். கரிஞ்சிராமல் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ராவான ஜீரகம் மிளகாய் வந்து இதுலேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிச்ச பேலன்ஸை வந்து லாஸ்ட்டாக சேர்க்குவோம். அப்போ தான் ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காடையை இவ்வளோ சேர்த்துடலாம். தேவையளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு காடை கிரேவி தான் பெப்பர் கிரேவி. இப்போ நல்லா கொதித்து வேகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வத்திட்டு காடை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் லாஸ்ட்டாக ரெடி மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா மிளகு ஜீரகத்தூள், அதை இது கூட சேர்த்துடலாம். ஃபைனல் ஸ்டேஜ் அதில் தான். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிக்கலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, சூடான சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டி அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேல்யூபிளான கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் உங்கள் நத்தீஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.